நாம் தமிழர் தமிழர் என்று பேசிக் கொண்டிருக்கிறோம். எவர் தமிழர்? எவர் தமிழ்? தமிழை பேசாத மக்கள் தமிழர் என்று பேசுவது எவ்வளவு இல்லை. நினைச்சு பாருங்க, என் தாய் மொழியை நான் பேசாது வேறெந்த நாய் பேசும்? என் அன்பு மக்களே, சிந்தித்து பாருங்க. பிள்ளைகளுக்கு தமிழ் பெயரை சூட்டுவோம், நாம் தமிழர் என்பதை உலகிற்கு காட்டுவோம் என்று உறுதியேற்க வேண்டும். தமிழர்கள் தமது உறவுகளை தமிழர்களை சந்திக்கிற போது தவறாமல் தாய்மொழி தமிழிலேயே பேச வேண்டும். தமிழர்கள் இரண்டு பேர் பேசுகிற போது ஆங்கிலம் எதற்கு? வெள்ளைக்காரனிடத்திலே வணக்கம் சொல்லக்கூடாது, அது முட்டாள்தனம். பெற்ற தாய் தந்த இடத்திலே குட் மார்னிங் சொல்லக்கூடாது, அது அடிமுட்டாள்தனம். எனவே அறிவில் சிறந்த எனது மக்கள், என் அன்பான என் உறவுகள் சிந்திக்கணும். ஆங்கிலம், மிலாய், பிரெஞ்சு, உலக மொழிகள் எல்லாம் நீங்கள் கற்க வேண்டும். உலகத்தின் எம்மொழியும் கற்பது நாம் வாழ்வதற்கு, நம் மொழி தமிழ் கற்பது நமது இனம் வாழ்வதற்கு. என் அன்பு மக்களே, வேதாம் புரிந்து கொள்ள இது மிக முக்கியமானது. ஒரு மொழி அழிந்தால் ஒரு இனம் அழி, இது வரலாற்று உண்மை. ஏறக்குறைய நமது இனம் கண்முன்னே அழிந்து கொண்டிருக்கிறது. இது திட்டமிட்டு தமிழ்நாட்டிலே நிகழ்த்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இங்கே இருக்கிற மலேசிய தமிழின் உறவுகள் பாவிக்கிறோம் என்று பேசுகிறார்கள், தமிழ்நாட்டிலே யூஸ் பண்றோம் என்று பேசுகிறார்கள். மலேசிய தமிழ் உறவுகள் பசியாகும் என்று சொல்கிறார்கள். தாய் தமிழ் நாட்டிலே டிஃபன் சாப்பிடுகிறார்கள் என்று மக்களே இங்கே போய்கொண்டிருக்கிறார். ரைஸ் சொல்றாங்க, ரைஸ் பிரைஸ் ரைஸ் ஆயிடுச்சு என்று பேசுறோம். பேசுகிற போது என்ன பேசுறோம், எது பேசுறோம், எதுவுமே தெரியுது. காலையில் நான் தொலைக்காட்சியை காட்டுறேன், ஒருத்தர் பேசிட்டு இருக்கிறாரு, வேலைக்கு போறேன், வேலை செய்யறேன், ஒர்க் பண்றேன். வேலை என்ற சொல் இருக்கும்போது எதுக்கு ஒர்க்கு? வேலை, அலுவல், பணி, காரியம், நாலு சொல் இருக்கு. வேற சொல்லே இல்லை தமிழ்ங்கிற மாதிரி ஒர்க். எல்லாரும் பேசும்போது பட்டுங்கிறாங்க, சோகங்கிறாங்க, ஆக்சுவலிங்கிறாங்க, ஓகேங்கிறாங்க, ரைட்டுங்கிறாங்க, இதெல்லாம் ரைட்டு கிடையாது. தமிழர்கள் நாம் எப்படிப்பட்ட நிலையில் நின்று கொண்டிருக்கிறோம் என்பதை உணர வேண்டும். என் அன்பு மக்களே, மிக மிக இக்கட்டான நெருக்கடியான ஒரு காலகட்டத்தில் இந்த இனம் நின்று கொண்டிருக்கிறது. தமிழர் என்கிற தேசிய இனம் வாழ்வதா வீழ்வதா, அது சாவதா பிழைப்பதா, இது இரண்டில் ஒன்றை தீர்மானிக்க வேண்டிய காலகட்டம் இதுவாக இருக்கிறது. என் அன்பு மக்களே, இதை சரி செய்ய போவது யார்? இத்தனை ஆண்டுகளில் இந்த நிலத்தில் இப்போதுதான் ஒரு தலைவரே கண்ணுக்கு தெரிகிறார். இதுவரை எவருமே இல்லையே. தமிழனுக்குள்ள இவ்வளவு பிரச்சனை வந்தது, சாதி, மதம், சிறு சிறு இயக்கங்கள், அமைப்புகள், தமிழனுக்குன்ற ஒரு குணம் இருக்குது. எல்லாரும் தலைவரானு நினைக்கிறது, அதுதான் இங்க இருக்கிற பிரச்சனை. அது சிக்கல் இல்லை. ஆளுக்கு ஒரு அமைப்பு இருக்கலாம், ஆளுக்கு ஒரு இயக்கம் இருக்கலாம். ஒரு தாய் வயிற்றிலே பிறந்த ஐந்து அண்ணன் தம்பிகள் தனித்தனியாக வீடு கட்டி வசதியாக வாழ்வது இல்லையா? வாழலாம். ஆனால் அண்ணன் மகனுக்கு திருமணம், அக்கா மகனுக்கு திருமணம் என்றால் எல்லா உறவுகளும் ஒன்றாக கூடுவது போல, இனத்திற்கு ஒரு பிரச்சனை, ஒரு சிக்கல் என்றால் எல்லோரும் ஒன்றாக திரள வேண்டும். அன்பு மக்களே, அதுதான் நாம் தமிழர் என்கிற உணர்வு. என்னிடத்துல சொல்லுவாங்க, தமிழர்கள் வந்து இவர் நல்ல இன உணர்வாளர் அப்படின்னு. தமிழர் இன உணர்வாளராக இருக்கணும், தமிழர் உண்மையாளராக இருக்கணும். தமிழர் அல்லாதவர் இந்த இனத்திற்கு உணர்வாளராக இருக்கலாம், பற்றாளராக இருக்கலாம். தமிழர் உணர்வாளராக பற்றாளராக இருக்கக்கூடாது, தமிழர் தமிழராகத்தான் இருக்க வேண்டும். என் அன்பு மக்களே, இதில் இருக்கிற அந்த நுட்பத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
இங்கே பேசிய பெருமக்கள், எங்கள் ஐயா பேராசிரியர் ராமசாமி போன்ற பெருமகள், தமிழ் தேசியம், தமிழ் தேசிய அரசியல், தமிழர் விடுதலை, இந்திய திராவிடர், இதையெல்லாம் விளக்கி பேசினார்கள். உண்மையிலே இங்கே இருக்கிற மக்கள் எல்லோருமே என்னோடு உரையாடிய தலைவர்கள் எல்லாம் சொன்னார்கள், இங்கே நாம் இந்தியர் என்ற எண்ணம் இருக்கிறது என்று. ஆனால் அவர்களையும் அறியாமல் இங்கே பேசுகிற போது இந்தியர் இந்தியர் என்று வந்து விடுகிறது. நீண்ட நாட்களாக அப்படிப்பட்ட ஒரு உணர்வு நிலையில் நாம் வாழ்ந்திருக்கிறோம். ஐயோ, நான் மட்டும் இல்லை, இந்தியாவில் எவருமே இந்தியர் இல்லை, இதுதான் சத்தியம். அவர்கள் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, இந்தியாவின் குடிமக்கள். இந்தியா ஒரு தேசம் அல்ல, நாடு. ஒரு தேசம் என்பது ஒரு மொழி பேசக்கூடிய இன மக்கள் நிலைத்து வாழக்கூடிய நிலப்பரப்பு, பல்வேறு மொழி வழி தேசிய இனங்களை கொண்ட ஒரு நாடு. அது யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். இந்தியா ஒரு தேசம் அல்ல அன்பு மக்களே, நாடு. நான் கூட சிட்டிசன் ஆஃப் இந்தியா, ஆனால் நான் யார்? தமிழன். நான் தமிழன். இந்த மேடையிலே நின்று பேசுகிற சீமான் என்ன சாதி எவருக்கும் தெரியாது, என்ன மதம் எவருக்கும் தெரியாது. ஆனால் உங்களைத் தவிர எவர் வந்து நின்று இந்த கூட்டத்தை பார்த்தாலும் நான் யார் என்றவருக்கு தெரியும். காரணம் என்ன? என் வாய் வழியே வருகிற என் தாய்மொழி தமிழ் என்னை அடையாளப்படுத்துகிறது. நான் தமிழன் என்று இதுதான் என் அடையாளம். நாம் தமிழர் என்பது ஒரு கட்சியின் பெயர், இயக்கத்தின் பெயர் என்று எனது மக்கள் சிந்திக்க கூடாது. இது பெருமை மிக்க நமது இனத்தின் அடையாளம். நீங்கள் மலேசியாவில் இருந்தாலும் தமிழர், சிங்கப்பூர் சென்றாலும் தமிழர், ஈரோப்பு நாடுகளுக்கு சென்றாலும் தமிழர், ஆப்பிரிக்க நாட்டுக்கு சென்றாலும் தமிழர், உலகத்தில் எங்கு பிறந்தாலும் தமிழன், தமிழன் தான் என் அன்பு மக்களே. அதை புரிஞ்சுக்கணும். நாம இந்தியர், எப்படி இந்தியர்? இங்கே இருக்கிற எனது உறவுகள்கிட்ட கேட்கிறேன், மலேசியாவில் நம்மை அடிச்சாங்க, அதுக்கு முன்பு பர்மாவில் அடிச்சாங்க, அகதியாக ஓடி வந்தோம், பர்மாவில் வெறும் தமிழர் மட்டும்தான் வாழ்ந்தாரா? இந்தியாவில் இருந்து சீக்கியர் இல்லையா, மலையாளி இல்லையா, கன்னடர் இல்லையா, பஞ்சாபி இல்லையா, பீகாரியர் இல்லையா, குஜராத்தியர் இல்லையா, மராட்டியர் இல்லையா, எல்லாரும் தான் வாழ்ந்தாங்க. யாராவது ஒருவர் எப்படியடா என் இந்திய சகோதரனை அடிப்பாய் என்று எவராவது இருந்து கேட்டதுண்டா? இல்லை. ஏன்? எவன் இந்தியன் இல்லை. இங்கே அடித்தாங்க, எல்லாரும் தான் இருக்கிறாங்க, மலையாளி, கன்னடர், தெலுங்கர், எல்லாரும் இருக்கிறாங்க, சீக்கியர், எல்லாரும் இருக்கிறாங்க. எவனாவது ஒரு எப்படியடா என் இந்திய சகோதரனை அடிப்பாய் என்று எவனாவது நமக்கு ஆதரவாக வந்ததுண்டா, எழுந்ததுண்டா, கேட்டதுண்டா? சரி, நாம் திராவிடர், நாம் எல்லாம் திராவிடர். திராவிடர் யாரார்? திராவிடர் தமிழர், கன்னடர், துளுவர், மலையாளி, எல்லாம் தெலுங்கர், எல்லாம் திராவிடர். ஆனால் எவனாவது ஒரு தெலுங்கரோ, ஒரு கன்னடரோ, ஒரு மலையாளியோ, ஒரு துளுவரோ தன்னை திராவிடர் என்று சொல்றார? ஆந்திராவில் திராவிடத்துக்கு ஒரு கட்சி தானா, குச்சி தானா, ஒரு அமைப்பு இருக்கா? கேரளாவில் ஏதாவது ஒரு கட்சி இருக்குதா, ஒரு இயக்கம் இருக்குதா? கர்நாடகாவில் எவராவது அங்கே திராவிடர்னு வச்சுக்கிட்டாரா? தமிழ்நாட்டில் மட்டும்தான் திராவிட முன்னேற்றம் இருக்குது. அது எதுக்கு? திருடர் முன்னேற்ற கழகமாக மாற்றிட்டு. திராவிட முன்னேற்றம் என்பது திருடர் முன்னேற்றம். அனைத்து இந்திய திராவிட முன்னேற்றம் என்பது அனைத்து இந்தியாவில் மட்டும் பெரிய திருடர் முன்னேற்றம். தேசிய முற்போக்கு திராவிட கழகம். கட்சிக்கு பேர் என்ன? உங்க என்ன பேர்ல வச்சிருக்கீங்கன்னு அவர்கிட்ட கேட்கிறேன், இது வரைக்கும் எனக்கு பதில் சொல்லவில்லை. தேசிய முற்போக்கு திராவிட கழகம். தேசியம்னா என்ன? தேசியம் தமிழ் தேசியமா, திராவிட தேசியமா, இந்திய தேசியமா? தெரியும். அதுல என்ன திராவிட முற்போக்கு திராவிட கழகம்? என்ன முற்போக்கு? யார முற்போக்கு பண்றீங்க சொல்லுங்க பாபு. திராவிட கழகம் கட்சிக்கு பேரே என்ன அர்த்தத்தில் வைக்கிறேன்னு தெரியாத ஒரு கட்சி பேரு திராவிட முன்னேற்றம். ஏன் இங்கே திராவிடம் வருது? என் அன்பு மக்களே, அறிவில் சிறந்த எனது பெற்றோர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, தமிழன் அல்லாதவன் வாழ்வதற்கும் ஆறுவதற்கும் வசதியாக கொண்டு வரப்பட்ட ஒன்று திராவிடம் என் அன்பு மக்கள். இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். இதுவரை தமிழர் நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகளில், திராவிட அரசியல் கட்சிகளில் ஒருவர் தமிழர் தலைவராக இருக்கிறாரா? திராவிட அரசியல் கட்சிகளின் தலைவர்களில் ஒருவர், எவராவது ஒரு தலைவர் தமிழராக இருக்கிறாரா? இல்லை. தமிழர்கள் யாராவது தலைவராக இருக்கிறாங்களா? இருக்கிறாங்க. எதுக்கு? சாதிக்கு மதத்துக்கு.
இதனால்தான் இந்த இனம் வீழ்ந்தது. இந்துவாக இருக்கிற தமிழருக்கு இஸ்லாமியராக இருக்கிற தமிழர் வாக்கு செலுத்துவது இல்லை. கிறிஸ்தவராக இருக்கிற தமிழர் இந்து தமிழருக்கு வாக்கு செலுத்துறது இல்லை. வன்னியராக இருக்கிற தமிழருக்கு பறையராக இருக்கிற ஆதி தமிழர் வாக்கு செலுத்துறது இல்லை. தேவராக இருக்கிற தமிழருக்கு மல்லராக இருக்கிற தமிழர் வாக்கு செலுத்துறது இல்லை. ஆனால் இவர் எல்லாரும் என்ன உணர்வோடு இருக்கிறார்கள், நான் செத்தாலும் சரி, இவன் வாழ்ந்துவிடக் கூடாது என்ற வன்மத்தோடு இருக்கிறார்கள். இதனால் தமிழன் அல்லாத எவன் வந்தாலும் அவனை தலைவனாக ஏற்கிறார்கள், முதல்வராக ஆக்குகிறார்கள். இதுதான் இந்த இனத்தின் அரசியல் வரலாறு. அன்பு மக்களே, அரை நூற்றாண்டு கால தமிழர் என்கிற தேசிய இனத்தின் அரசியல் வரலாற்றிலே தமிழ்நாட்டிலே கருணாநிதி வாழ்க, கருணாநிதி ஒழிக, இதை தவிர என் இனத்திற்கு ஒரு அரசியல் இருந்ததுண்டா? இல்லை. 100 தமிழரில் 50 பேர் கருணாநிதி வாழ்க என்று கத்தியிருக்கிறார்கள். இன்னும் 50 பேர் கருணாநிதி ஒழிக என்று கத்தியிருக்கிறார்கள். இதுதான் 50 ஆண்டு கால அரசியல் வரலாறு. நல்லா சிந்திச்சு பாருங்க, எப்படி இந்த இன விடுதலையடையும்? நீங்கள் தமிழராக ஆகிவிடக் கூடாது என்பதற்காக தமிழ் படிப்பது, எழுதுவது, பேசுவதெல்லாம் இழிவென்று உங்கள் மனதிற்குள் சொல்லி, தமிழ் படித்தால் வேலை கிடைக்குமா, தமிழ் படித்தால் சோறு கிடைக்குமா என்று உங்கள் கூட இருந்தே சொல்லி, தமிழர்கள் தமிழே படிக்க முடியாத நிலை உருவாகி, ஏ தமிழர்கள் தமிழ் படித்து நாம் தமிழர் என்ற உணர்வை பெற்றுவிட்டால் அந்த நாட்டை தமிழன் அல்லாதவன் ஆள முடியாது என்பதாலே திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட சதி சூழ்ச்சி. நல்லா சிந்திச்சு பார்க்கணும், என்ன நடந்திருக்கு, எதெல்லாம் நடக்குது, ஏன் இப்படி நடக்குது என்பது நம்ம ஆழமா பார்க்கணும். எப்படிப்பட்ட நிலையில அனாத, யாருமற்ற அனாத. ஒரு தெருவில் ஒரு நாய் தனியாக கத்திட்டு கிடந்தா கூட இறங்கி போய் அதுக்கு அதை ஆதரவாக வருடி கொடுக்க தூக்கிக்கிட்டு போக ஆள் இருக்கு. ஆனால் தமிழன் இங்கே நம் அடிபட்டால் கேட்க நாடி இல்லை, நல்ல அடி என்று சொல்லத்தான் ஆள் இருக்கிறது. என் அன்பு மக்கள் புரிந்து கொள்ளணும். ஏன்னா இந்த இனத்தில், இந்த இனத்துக்கு ஒரு தலைவன் இல்லை. என்னை அடித்தால் யாருக்கு வலிக்கும்? எங்கள் ஐயா ராமசாமிக்கு வலிக்கும், வேற எவருக்கு வலிக்கும், யாருக்கு வலிக்கும்? இந்திய கடல் எல்லையில் மீனவன் தொடர்ச்சியாக சுட்டு வீழ்த்தப்படுறான். மீனவர் தமிழச்சி என் உடன் பிறந்தவர்கள் தாலி எடுத்து நிற்கிறாங்க. 584 தமிழச்சி ஆத்திரம், அடக்க முடியல. இனி என் மீனவனை அடித்தா உன் மாணவனை அடிப்பேன் என்று நான் பேசுகிறேன். ஆழ்மனதில் வெடித்தெழுந்த கிளர்ச்சி கோபம், அதுக்கு 6 மாதம் சிறு. ஏன் அது எனக்கு வருது? என் உடம்புலையும் செத்த மீனவை உடம்புலையும் ஓடுறது ஒரே ரத்தம், தமிழன் ரத்தம் என்பதால். ஈழத்தில் என் இன மக்கள் கொன்றொழிக்கப்படுகிற போது இங்கே இருக்கிற தமிழர்கள் கொதிநிலை அடைந்து போராட துணிந்தது ஏன்? ஏன் ஒரே ரத்தம், ஒரே உறவு என்பதால். ஏன் இங்கே இருக்கிற திராவிடர், எவராது ஒரு திராவிடர், ஒரு மலையாளி, இன்று வரை இந்திய கடல் எல்லையில் 584 பேருக்கு மேல மீனவர்களை கொன்றிருக்கார்களே. அருகிலே இருக்கிற கேரளாவில் இருந்து எப்படியடா என் திராவிட சகோதரரை கொள்ளுகிறாய், தொடர்ச்சியாக சிங்களா என்று ஒரு அறிக்கை. அருகிலே இருக்கிற ஆந்திராவிலே தெலுங்கு தேசத்திலே இருந்து ஒரு கண்டனம், ஆத்திரத்தோடு ஒரு அறிக்கை. கர்நாடகாவில் இருந்து ஒரு கண்டன குரல், எப்படி தொடர்ச்சியாக என் திராவிட சகோதரனை சிங்களா கொள்ளுகிறாய் என்று ஒரு கேள்வி இதுவரை இடவில்லையே நண்பு மக்களே. ஏன் எவனும் திராவிடன்? அப்ப இதுக்கு என்ன அர்த்தம்? இன்னைக்கு இந்திய பெருநாடு இலங்கை ராணுவ வீரர்களுக்கு பயிற்சி கொடுக்காத என்றால் அது என்ன சொல்லுது? தமிழ்நாட்டில் என்ன கொடுக்கல, இந்தியாவில் கொடுக்குறோம் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஏன் கொடுக்கணும்? இலங்கை ராணுவ பயிற்சி எடுத்துக்கொண்டு போய் சீனாவோட சண்டை போட போகுது, இல்லை ரஷ்யாவோட சண்டை போட போகுது, இல்லை தன் நாட்டுக்குள்ளே வாழ்கிற தமிழர் என்கிற இன மக்களை கொன்று போட போகுது. இதுக்கு பயிற்சி கொடுக்கறது இந்திய பெருநாள். கேட்க நாதி இல்லை, கேட்க நாதி இல்லை. ஏன்னா தமிழனுக்கு என்று வலிமை இல்லை, அரசியல் அதிகாரம் இல்லை, செல்வாக்கு இல்லை. இதுவரை இந்த இனத்திற்கு என்று ஒரு கட்சி, ஒரு அரசியல், ஒரு கொடி, ஒரு கொள்கை, ஒன்றுமே எங்க இருக்கிறது? தமிழர்களுக்கு என்று அரசியல்
இந்த இனம் இவ்வளவு வீழ்ச்சியை காண்பதற்கு காரணமே தமிழ் தேசிய இன மக்களுக்கென்று ஒரு அரசியல் வலிமை இல்லை, அந்த மக்களுக்கென்ற ஒரு தலைவன் இல்லை. இதுதான் இங்கே இருக்கிற உண்மையான நிலை, குறிப்பாக தமிழ்நாட்டில். அதனால என்ன ஆயிருக்கு, இருக்கிற எல்லா தலைவர்களுமே அன்பு மக்களே தமிழர்களை ஆள வேண்டும் என்று நினைக்கிறார்களே ஒழிய தமிழர்களும் வாழ வேண்டும் என்று ஒருவர் கூட நினைப்பதில்லை. இதுதான் உண்மை. அப்ப இதை மாற்ற வேண்டியிருக்கிறது. அந்த மாற்றத்திற்கான ஒரு அரசியல் புரட்சியை நாம் முன்னெடுக்க வேண்டியிருக்கிறது. இன்னைக்கு எப்படிப்பட்ட நிலையில் நமது இனம் நின்று கொண்டிருக்கிறது? இந்தியா நமது தாய் நாடு நம்மை கைவிட்டுவிட்டது. நம் இன மக்களை கொன்றொழிக்க உதவியதோடு இல்லாமல் இன்றைக்கு ராஜபக்சே என்கிற ஒரு இனப்படுகொலையாளனை, ஒரு போர்க்குற்றவாளியை சர்வதேச அரங்கில் காப்பாற்றி நிறுத்தியிருக்கிறது. அமெரிக்கா முன்மொழிகிற அந்த தீர்மானத்தை ஆதரிக்க வேண்டும் இந்தியா என்று நாம் கெஞ்சுவோம். நமது தாய் நம்மை கைவிட்டு விட்டதால் உலக நாடுகளெங்கும் ஓடிப்போய் பராரிகள் போல அனாதைகள் போல கைவிரித்து அலைகிறோம். யாராவது எங்களை காப்பாற்றுங்கள், எமக்காக குரல் கொடுங்கள் என்று ஒருவர் கூட இதை உணர்ந்துதான் என் அன்பு மக்களே நமது தேசிய தலைவன் மேதகவே பிரபாகரன் அவர்கள் சொன்னார்கள், உலகத்தில் எல்லோராலும் கைவிடப்பட்ட ஒரு அடிமை சிறுபான்மை தேசியத்தின் மக்கள் நாம். நமக்கென்று குரல் கொடுக்க உலகத்தில் ஒருவரும் இல்லை, நமக்கென்று ஆதரவாக கரம் நீட்ட எவரும் இல்லை. எனவே இனி நமது விடுதலை நமது கையில், நமது உரிமை நமது போராட்டத்திலே. எனவேதான் அந்த அன்பு மக்களே இந்த சூழலில் நாம் தமிழராக ஒன்றிணைவதை தவிர நமக்கு வழி இல்லை.